ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா AK-62 டைரக்டர் யார் யாருன்னு டெய்லி ஒரு பேர் வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சார் வந்து அவரோட ட்விட்டர் பேஜிலேருந்து AK-62 டைட்டரையும் அஜித்தோட ஃபோட்டோயும் அவர் ஆல்ரெடி எடுத்துட்டாரு. அதனாலேயே வந்து இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு AK-62 வந்து விக்னேஷ் வந்து இயக்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வமதன் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அது கிடையாதுன்னு சொல்லி இப்போ மகிழ் திருமணி தான் AK-62 டைரக்டர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து PS ஜவஹர் மித்ரன் வந்து இந்த படத்தில் கூடுதலாக ஒரு இயக்குனராக ஜாயின் பண்ணுறாரு. அவரோட கதையை தான் மகிழ் திருமணி எடுத்து இயக்க போகிறாரு. அந்த கதை தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறுஞ்செய்தி வந்து பரவிக்கிட்டு இருந்தது. நம்ம விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே வந்து ஒரு பொய்யான வதந்தி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் டைரக்டரோட பேரை வந்து இவங்க ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி டைரக்டர் கூட வந்து AK-62 படத்தை ஏக போகிறாரு அப்படின்னு ஒரு வதந்தி கூட பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா படக்குழு தான் யார் டைரக்டர்னு முறையாக அறிவிக்கணும். அப்படி அறிவித்தா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியே கிடைக்கும். ஸோ அஜித் சாரோட AK-62 படத்தை யார் இயக்கினா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பேரை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகள் உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.